இந்த விஷயம் வெளியில வந்து மீம் போட்டு அது ரொம்ப பெருசா போய் உங்களோட பேர் கம்ப்ளீட்டா டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னோட சம்மன் என்னோட கேஸ் யார் மேல அப்படின்னா பூர்ணிமா அண்ட் மாயா, பெண் உரிமைக்காக நிக்கிற மாயா, அந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டை வந்து எதிர்த்து நிக்கல. எக்ஸாக்டா எனக்கு அவர்கிட்ட அன்னைக்கு நான் என்னெல்லாம் பேசினேங்கிறதெல்லாம் ஞாபகம் இல்லை. நான் அந்த டைம் உங்களுக்காக பேசி முடிச்சிருந்தா நீங்க எப்படி பேசுவீங்க, நீங்க எப்படி தட்டி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த அடிப்படையில பார்க்கும் போது அவர் சொன்னது உண்மைதான், அப்போ அவர் தரப்பு தான் நியாயம் இருக்கு. அவர் அழறீங்களா? வெளியமிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த ஒரு வாரம் அந்த வீட்டுக்குள்ள பிரதீபை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. இவங்க பண்ணதான் தப்புன்ற மாதிரியும் டிவி சேனல் சைடு வந்து போட்டு காட்டிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய சம்பவம் இந்த வாரம் இருக்கு, இதுல ஒரு பெரிய அரசியலும் இருக்கு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க்ன்ற பேரில் திரும்பவும் ஒரு ஃபைட் தான் நடக்குது. இன்னைக்கு வீடியோ ஒரு சில இடத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்தது. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால என்னுடைய சொந்தங்கள் ஆகிய உங்க எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னடா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே சொல்றேன் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. உங்க வீட்டு பிள்ளை நான் ஊருக்கு போறதா இருக்கு, அதனால கொஞ்சம் முன்னாடியே சொல்றது நல்லது இல்லையா? மறக்காம நீங்களும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிருங்க. என்னென்ன ஊருக்கு போற, ஊருக்கு போயிட்டதுக்கு அப்புறம் வீடியோ போட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம். அப்படிலாம் இல்ல, இந்த வாரத்துல கமல் சார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்றதுல தான் பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு, சர்ப்ரைஸ் இருக்கு. சோ கண்டிப்பா உங்கள மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நானும் கண்டிப்பா லைவா போடுறேன், இல்லனா போன்லயாச்சும் நான் ஷூட் பண்ணி போடுறேன். கண்டிப்பா அவங்க பண்றதுல நியாயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா விட்டுறலாம். நியாயம் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். சாட்டர்டே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்டே மார்னிங் நான் லைவ்ல சொல்லிடுறேன், இல்ல வீடியோல சொல்லிறேன். அண்ட் சண்டே என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு மண்டே மார்னிங்கே சொல்லிறேன் நண்பா. ஓகே நண்பா, புரியுது. ரொம்ப நேரம் நானே பேசிட்டு இருக்க அப்படிங்கற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. மறக்காம இது யாருடைய வாய்ஸ் அப்படினு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிருங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து ஏடா கூடமா வந்துட்டு இது உன்னோட வாய்ஸ் தான், உங்க தாத்தா வாய்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு என்னையே கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, இவ்வளவு நேரம் பேசின வாய்ஸ் யாருது அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு பிக் பாஸ் பத்தின கருத்துக்களையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க. வாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போலாம். ஓப்பன் பண்ணா பிக் பாஸ் வீட்டில் இந்த வாரம் ஃபுல்லாக மயிரா இருந்தவங்களை பத்தி, ஸ்மால் பாஸ் வீட்டில் ஃபயரா இருந்தவங்க பேசிட்டு இருக்காங்க. ஐ மீன் விசித்ராவும் அர்ச்சனாவும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது கூல் சீரிஸ் வந்து அர்ச்சனா கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து எனக்காக உரிமை குரல் தூக்குறப்ப நீ மட்டும் ஏமா தூக்கல அப்படின்னு வந்து கேட்டாங்களாம். அதை பத்தி விசித்ரா கிட்ட சொல்லிருக்காங்க, இந்த மனுஷன் இன்னும் அப்பாவியாவே இருக்கான், அவளுக்கெல்லாம் வந்து கூல் சீரிஸ்க்காக வந்து உரிமை குரல் தூக்கல, வேற ஒரு காரணத்துக்காக தான் தூக்கினாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியாம இருக்காரு, அவருக்கு அதை வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் விசித்ரா போயிட்டு அந்த இடத்துல விஷ்ணு வந்து உட்கார்றாப்புல. ஸோ விஷ்ணு வந்து அர்ச்சனா பேசிட்டு மாயா சூனியக்கார குரூப்ல இருந்து ஒரு ஆளை தூக்கி வெளியே போடணும். எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமா அந்த வாரம் அவுட்னு நினைக்கிறேன் மக்களே. ஏன்னா பூர்ணிமாவை வெளியே தூக்கினா மட்டும்தான் கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவங்களும் அதை தான் நினைப்பாங்க. ஏன்னா பிக் பாஸ்ன்றது வந்து ஒரு டிஆர்பியாக நடத்துகிற ஒரு ஷோ, டிஆர்பி அதிகம் வந்தால் தான் காசு அதிகமாக வரும், அவங்க காசுக்காக தான் பார்ப்பாங்க, அதனால கேமை விறுவிறுப்பாக தான் பார்ப்பாங்க. ஸோ பூர்ணிமா அந்த வாரம்
அவுட். அதனாலதான் இந்த வாரம் ஃபுல்லா பிரதீப் பண்ணது தப்பு இல்லாத மாதிரியும் இவளுக்கு எல்லாம் பண்ணது தப்பு மாதிரியும் ஒவ்வொரு எபிசோட்லயும் காமிச்சிட்டு இருக்காங்க. சோ பூர்ணிமா மேல எல்லாம் தப்பு வந்துச்சு அப்படின்னா இப்ப இந்த வாரம் கமல் சார் வந்துட்டு நான் ஒரு முடிவு சரியா எடுக்காம விட்டுட்டேன், அதாவது இவங்க பிளான் பண்ணி அனுப்புனது தெரியல, பட் இருந்தாலும் பெண்கள் பாதுகாப்புன்றதும் முக்கிய நாட்டுக்கு, அது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி, நான் தவறாக முடிவு எடுத்திருந்தாலும் இவர்கள்ல ஒருத்தர் வந்து இப்ப வெளியே போகணும் அப்படின்ட்டு பூர்ணிமாவுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பவும் வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம். அப்படியே அங்க இந்த ரைட் எடுத்து இந்த பக்கம் வந்தா இந்த அமு குடும்பம் ரெண்டும் போயிட்டு இருக்குங்க. யாரா அப்படின்னா இந்த சூனியக்காரி மாயாவும் சொம்பு தூக்கி பூர்ணிமாவும் போயிட்டு இருக்காங்க. அடே கமெண்ட்ல யாரா அவர் அசிங்கமா அவங்களை பத்தி கமெண்ட் பண்றது, அவங்க ரெண்டு பேரும் லெஸ்பியனா, லெஸ்பியனுக்கு வந்து கமல் சார் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ட்டு யாரோ நம்ம கமெண்ட்லயே பண்ணியிருந்தாங்க. எப்ப அவங்க லெஸ்பியன்லாம் கிடையாதுப்பா, அவங்க ஒரு லவர்ஸ். ஓகே ரெண்டு ஒன்று தானா, சரி ஓகே வந்த மேட்டர் வேணாம். இவளுக்கு ரெண்டு பேரும் போயிட்டு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நெக்ஸ்டன் வந்து ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை, அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டான் தப்பு இல்லை, அந்த வினிஷோ பற்றி பேசிட்டான். ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த விஷயம் வந்து வெளியெல்லாம் வந்து பேசப்பட்டிருக்கு பா தம்பி, மீம்ஸ்லாம் நிறைய பேர் போட்டாங்க அப்படின்னு இருக்காங்க. அதில் உண்மை என்ன அப்படின்னா, நெக்ஸ்டன் சொல்லியிருப்பான் நான் இதை பற்றி வினிஷோகிட்டே சொல்லிட்டேன் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதே அப்படின்னு சொல்லியிருந்தான். ரீசெண்டாக வினிஷோ ஒரு இன்டர்வியூவில் நெக்ஸ்டன் இதை பற்றி என்கிட்ட பேசவே கிடையாது, இந்த வாரம் கமல் சார் அந்த கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து வினிஷாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவளுக்கு ரெண்டு பேரும் உட்காந்துட்டு நெக்ஸ்டனை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இதில் பாயிண்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சூனிகாரி மாயா ஒரு விஷயம் சொல்லுவா, அதாவது பிரதீப் மேல நான் வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கல, ஆனா நெக்ஸ்ட் எல்லாம் போய் வச்சான், அந்த இடத்துல வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இப்ப அது இல்லன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான், என்ன நியாயம், அதாவது எலிமினேஷன்ல இருந்து தப்பிக்கிறது பண்ணானா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீ தான் சூனிகாரி சொன்னப்போ நீ தான் சொன்ன, நீ தான் சிவப்பு கூடி தூக்கணும், இப்ப ஒரு ஒருத்தர் வந்து பிரதீப் மேல நான் குற்றச்சாட்டு வைக்கல, நான் குற்றச்சாட்டு வைக்கல, நாங்க வந்து உமன் சேஃப்டி பத்தி பேசல, கமல் சார் தான் பேசினார் அப்படின்ற மாதிரி எல்லா அம்பையும் அப்படி திருப்பி திருப்பி கமல் சார் பக்கம் அமிச்சிட்டு இருக்காங்க. பேசுறதெல்லாம் போதும், எல்லா கிளம்பி வந்து ஹால்ல உட்காருங்க அப்படின்னு பிக் பாஸ் கூப்பிடுறாரு. உடனே ஒரு லெட்டர் அனுப்பிச்சு, அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா, அவளுக்கு எல்லாருமே சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாப்புல. அது என்னன்னா, இப்போ உங்களை பத்தி கருத்துக்களை யாரும் தப்பா சொல்லியிருந்தாலும் நீங்க யார் மேல வந்து ஒரு கருத்துக்களை வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கேஸ் கொடுக்கலாம், இந்த கேஸை வந்து நீங்க யார் மேல கொடுக்குறீங்களோ அவங்கள நீங்க வந்து வாதாடணும், அதுக்கு வந்து நீங்க ஜென்ரலா வந்து ஒரு ஜட்ஜ செலக்ட் பண்ணும், ஜட்ஜ செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அதை பத்தி நீங்க வந்து வாதாடலாம், அதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கோல்டு ஸ்டார் வழங்கப்படும். ஃபைனலா வந்து இந்த ஜட்ஜ் பண்ணிருப்பாங்க இல்லையா, ஜட்ஜ் பண்ணவங்களை யார் வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு கோல்டு ஸ்டார் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாப்புல. முதல்ல விஷ்ணு போயிட்டு பூர்ணிமை மேல வந்து பிராது வைக்கிறாப்புல. என்னன்னா, ஒரு டாஸ்க் நடந்திருக்கும், பிரதீப் வந்து ஏதோ ஒரு டபுள் மீனிங் வேர்ட்ல வந்து பத்தி பூர்ணிமா பேசியிருப்பாங்க. அந்த நேரத்துல மாயா வந்து பிரதீப் பக்கத்துல தான் இருப்பாரு, ப்ரோ இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சிரிச்சுன்னு சொன்ன மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை பூர்ணிமா வந்துட்டு மாயா பக்கத்துல தான் இருக்காங்க, இதை பத்தி கேட்கவே இல்லை, ஏன் அப்படி இருக்கா, மாயா வந்து ஒன் சைடா விளையாடுறா, ஏன்னா பிரதீப் வந்து வெளியே வந்து கிளாப்ஸ் எல்லாம் வருது, அதனால வந்து பிரதீப் அண்ணன் தங்கச்சி அப்படி மாதிரி ரொம்ப சேர்ந்துகிட்டா, அவ பண்ணது சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து விஷ்ணு கூட பூர்ணிமா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்றதுக்காக விஷ்ணு வந்து கேஸ் போடுறாப்புல. இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது, பிக் பாஸ் கோர்ட்டுக்கு போகுது. இந்த கேஸுக்கு ஜட்ஜ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல் ஜோடி, பழைய காதல் ஜோடியில் ஒருத்தர் யாரு, ரவினா, ரவினா தான் வந்து இதுக்கு வந்து ஜட்ஜா போறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுதுப்பா. பெண் உரிமைக்காக நிக்கிற மாயா அந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டை வந்து எதிர்த்து நிக்கல. எக்ஸாக்டா எனக்கு அவர்கிட்ட அன்னைக்கு நான் என்னலாம் பேசினங்கிறதெல்லாம் ஞாபகம் இல்ல. நான் அந்த டைம் உங்களுக்காக பேசி முடிச்சிருந்தா நீங்க எப்படி பேசுவீங்க, நீங்க எப்படி தட்டி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கோர்ட்ல வந்து ரொம்ப நேரமா வாதாடிட்டு இருக்காங்க. விஷ்ணு வந்து சொல்லிட்டு இருக்காப்ல, அதாவது பூர்ணிமா வந்து அங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு பின்னாடி வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ இது எது உண்மை அப்படின்னு தெரியணும் அப்படின்ற மாதிரி வந்து வாதாடிட்டு இருக்காரு. பூர்ணிமா வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கா வந்து சமாளிக்கிறதுக்கு, இல்லையே நான் உடனே மாயா கிட்ட பேசிட்டேன், அதுக்கப்புறம் வந்து மாயா கிட்ட பேசிட்டு நானும் போய் பிரதீப் கிட்ட பேசிட்டு சண்டை போட்டேன் அப்படி பண்ணிட்டு இருக்கா. நான் சொன்ன விஷயம் வந்து மாயா வந்து தட்டி கேட்கல, சிரிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னு மாதிரி என்ன சொன்ன இல்லையா, நக்கல சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு சொந்த விஷயத்தை தான் கேட்டேன் அப்படின்ட்டு, இல்லையே நான் மாயா பத்தி அப்படி சொல்லலையே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு மாயாவை சாட்சி கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் இவங்க ஒருத்தருக்கு சாட்சிக்கு வந்தாங்க. ஃபைனலா ரவினா கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, விஷ்ணுக்கு சப்போர்ட்டா தான் கொடுத்தாங்க, அதாவது அவர் கொடுத்த வழக்குப்படி விஷ்ணுக்கு சாதகமா தான் அந்த தீர்ப்பு போகணும், அவங்களும் கரெக்டா தான் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில பாக்கும்போது அவர் சொன்னது உண்மைதான், அப்போ அவர் தரப்பு தான் நியாயம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரவினா பண்ண ஒரே நல்ல காரியம் இதுதான் நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த கேஸ் முடிஞ்சு எல்லாரும் வெளியில போயிட்டு இருக்காங்க, ஒரு ஒருத்தர் ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. பூர்ணிமா போயிட்டு எப்படியா விஷ்ணுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம், என் பக்கம் தானே நியாயம் இருக்கு அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஜோவிகா வந்து விஷ்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்குது, நீங்க அந்த கேஸ் கொடுத்தீங்க அப்படின்ட்டு அவரு சொல்றாப்ல, எனக்கு இதுல நியாயம் வேணும் அப்படின்ட்டு. இதுல நோட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, விஷ்ணு வந்து இப்ப நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறீங்க, நான் வந்து மதிச்சு உங்களுக்கு பதில் சொல்றப்பன்னா நீங்க அதை கேட்டுட்டு இருக்கணும், நீங்க பார்த்து டிக்கே திருப்பிட்டு பிடிப்பிட்டு போயிட்டா எனக்கு காண்டாகமா ஆகாதா, அந்த விஷயத்தை தான் வந்து அந்த 5.1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பண்ணிட்டு இருக்குது. நினைப்பு
ஆகிட்டுக்காலும் அங்க போயிட்டு திரும்பவும் ஆர்கியூ பண்றாங்க. யாரு ரவீனா கிட்ட ஆர்கியூ பண்றாங்க. ஆர்கியூ பண்ணிட்டு எப்படி நீ அந்த தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கொடுத்த சரிதான் நீ போங்கிட்ட பண்ண அந்த பிள்ளை சொன்னதுக்கப்புறம் போயிட்டு தனியா உட்காந்து அழ ஆரம்பிச்சிச்சு. அதை பார்க்கும்போது என்ன ஒரு ஆனந்தம் எனக்கெல்லாம். பூர்ணிமா அப்படியே லைட்டா அழற மாதிரி கொஞ்சம் ஆக்டிங் கொடுத்தா அப்படியே மாயா போயிட்டு ஏய் டார்லிங் அழாதடி நீ அழுதா என் மனசு தாங்காது அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டா. உடனே ஐஸ்வெல்லாம் வந்துட்டு ஏய் அழாத அப்படின்ட்டு அடியே நீங்களா யாரு என்னவோ பண்றீங்க சரி பண்ணுங்க இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஸ்கிரிப்ட் தான் பண்ணிருக்காங்க. ஸ்கிரிப்ட் இல்லாமலாம் இல்ல, இது ஸ்கிரிப்ட் தான். விஷ்ணு வின் பண்ணுங்கிறது ஸ்கிரிப்ட். மூல இருக்கிற எவனாவது பண்ணிக்கோது. ஒரு சில விஷயம் பண்ணும்போது பிக் பாஸ் வந்து சப்போர்ட் பண்ணாரு. இவ பிக் பாஸ் பேசுறது ஏதோ வந்து ஏதோ அத்த பையன் மாமன் பையன் பேசுற மாதிரி என்ன இதை நான் பண்ணிட்டா வேணாவா ஏய் என்ன நீ என்ன பேச மாட்டேங்கிற அவர் மாதிரி ஏதோ பெரிய இவ உலகாலிகி இவ அழகுல வந்து அவங்க எல்லாம் மயங்கி போய் கிடக்குற மாதிரி இவ வந்து பண்ணிட்டு இருக்கா. இது முடிஞ்சு பூர்ணிமா வந்து கன்ஃபெக்ஷன் போயிட்டு அவ ஒரு கேஸ் கொடுக்குறா யாரு மேலாம் விசித்ரா மேல. அதாவது இந்த ஷாப்பிங் டாஸ்க் இருக்கு இல்லையா, விசித்ரா தான் வந்து எல்லாரும் மண்டையும் கழுவி ஸோ அர்ச்சனா வந்து அந்த ஷாப்பிங் டாஸ்க் அனுப்புனாங்க. அவங்களுக்கு வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணவே தெரியாது, என்ன பொருள் எடுக்கணும் தெரியாது. விசித்ரா தான் காரணம், அர்ச்சனாவா வரல, அவங்க தான் வந்து மூளை செலவை எல்லாத்தையும் பண்ணி அர்ச்சனா அனுப்பிச்சிருக்காங்க. அதனால நான் வந்து விசித்திரம் மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படின்னு வந்து பூர்ணிமா சொல்றாங்க. பிக் பாஸ் இதை கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் என் மேல என்ன கோபமா இப்படின்ட்டு கேட்டோடனே அவரு காண்டாயிட்டா இருப்போல, நீ என்ன கேஸ் கொடுத்த அதுல உனக்கு என்ன தீர்ப்பு வரணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்ட்டு நோஸ் கட் பண்ண மாதிரி சொல்லிவிட்டாப்ல. என் மேல ஏதாவது கோபமா உங்களுக்கு? உங்களோட வழக்குல உங்களுக்கு என்ன தீர்ப்பு வேணும்? இது நீங்க விஷ்ணு கிட்ட கேட்டீங்களா? நான் பேசுறது உங்க வழக்க பத்தி. போங்க. இந்த வழக்கு பிக் பாஸ் நீதிமன்றத்துக்கு வருது. இதுக்கு யாரு ஜட்ஜி அப்படின்னா தடவல் மன்னன் சுட்ட தலையன் நிக்சன் தான் இதுக்கு ஜட்ஜி. சோ இந்த கூண்டுல வந்து பூர்ணிமாவும் விசித்ராவும் நிக்கிறாங்க. சோ முதல்ல பூர்ணிமா சொல்றாங்க, ஏபிசிடி கூட தெரியாத அர்ச்சனாவை விசித்ரா வந்து அவங்க வழுக்க டைமா வந்து அமைச்சிருக்க சொல்றாங்க. அப்புறம் திரும்பவும் இது வந்து வளவலா வளவலா இந்த கேஸ் வந்து போயிட்டே இருக்குது. சோ நெக்ஸ்ட் ஜட்ஜ் அவர் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறப்பல ஸ்மால் பஸ் வீட்ல இருக்கிறவங்க வாங்க நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க, நீங்க முழு மனதார தான் வந்து அர்ச்சனா அனுப்புனீங்களா அப்படின்றாங்க. மெஜாரிட்டியா கூல் சுரேஷ் அப்புறம் தினேஷ் அப்புறம் எல்லாருமே வந்துட்டு அவங்கள தான் சொல்றாங்க நாங்க அர்ச்சனாவை தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல விசித்ரா வந்து மூளை செலவை பண்ணி தான் அனுப்புனாங்க. அதாவது வந்து அந்த பொண்ணு அர்ச்சனாவை நீ பாத்ரூம்ல இரு அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்ட்டு. கேஸ் என்ன, அர்ச்சனாவை விசித்ரா வந்து அனுப்பிச்சு விட்டது காரணம் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரிவெஞ்ச் கிடையாது, ஸ்மால் பஸ் வீட்டுல இருக்கிறவங்க செலக்ட் பண்ணி தான் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஃபைனலா ப்ரூவ் ஆகுது. சொல்ற தலையனும் ஒன் சைடா இருப்பானா அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஆள் வந்து அவளுக்கு குரூப் தானே, ஐஷா வந்து அந்த சூனியக்கார குரூப்ல இருக்கிறதால இந்த சொல்ற தலையனே அவங்க குரூப் தான் இருக்கான். அவங்களுக்கு சாதகமா கொடுப்பான்னு நினைச்சேன். பட் சொல்ற தலையன் கொஞ்சம் யோசிச்சு இல்ல உங்க வழக்கு வந்து அவங்க அமிச்சாங்க அது வந்து ரிவெஞ்சுக்காக நீங்க சொன்னீங்க, ஆனா அவங்க ப்ரூவ் பண்ணது என்னன்னா அது ரிவெஞ்சுக்காக கிடையாது, அவங்க ஒரு தலையே ஒருத்தரை செலக்ட் பண்ணி அமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வழக்கு நடக்கும்போது அர்ச்சனா கூட்டு கேட்கறாங்க. அர்ச்சனா வந்து தெளிவா சொல்லிருச்சு, நான் அந்த டாஸ்க்கு போறேன்னு கேட்டாங்க, நான் போறேன் சொன்னா எனக்கு வந்து 3-4 பேர் வந்து ஓட்டு போட்டாங்க, நான் வந்து போனேன். போகும்போதாச்சும் இந்த பொருளை எடுங்கன்னு சொல்லிருக்கணும். நீ கொடுத்த கேஸ் இது
வந்துட்டு அந்த யாரு 5.1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து சொல்லுது, சரி விடு நீ உன் கருத்தை வந்து மக்களுக்கு சொல்லிட்ட, அவனுக்கு புரிஞ்சான புரியல என்ன அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காளுங்க. இந்த ஆயா கொஞ்ச நேரத்துல எகிரி டங்கு டுங்குனு குதிச்சுட்டு இருக்குது. அடியே நீங்க என்ன கேஸ்னாலும் போடுங்க, எல்லா கேஸ்லயும் என்ன இழுத்துடாதீங்க, என்ன கெட்ட வாய்க்கு மக்கள்கிட்ட வந்து கெட்ட மாதிரி காட்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது. நீ கெட்டவதாமா, ஏற்கனவே இங்க எங்க மத்தியில வந்து நீ கெட்டவள் ஆயிட்ட, இதுக்கு மேல என்ன கெட்டவள் ஆக்குறது, இவளுக்கு இப்பெல்லாம் ஆடிட்டு இருக்கத பார்த்துட்டு அடுத்து டாஸ் தரேன் வாங்கடி பீத்த சிரிக்கலாம் அப்படின்ட்டு பிக் பாஸ் கூப்பிட்டு எல்லாத்தையும் ஹால்ல உட்கார வச்சு அடுத்து லெட்டர் அமைச்சிருக்காரு. இது என்னன்னா ஷாப்பிங் கடன் வாங்கினீங்க, அந்த கடனை கட்டுறதுக்கான டாஸ்க். இந்த டாஸ்க்ல யார் ரெண்டு பேர் ஷாப்பிங் பண்ணீங்களோ அவங்க தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிறாரு. இது வந்து ஒரு மெமரி டாஸ்க் அப்படின்னு சொல்லிறாரு. அதாவது நீங்க என்னென்ன வாங்கினீங்க அப்படின்றத நான் வந்து கேள்வியை கேட்பேன், அது நீ கரெக்டா சொல்லணும். அதாவது எத்தனை மாவு பாக்கெட் வாங்கினீங்க, எத்தனை முட்டை எடுத்துட்டு போனீங்க, என்னென்ன காய்கறி வாங்கினீங்க, அதுக்கப்புறம் எத்தனை பால் பாக்கெட் வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த பில்லை வந்து தேடுறாங்க. ஏற்கனவே இந்த பில்லில் வந்து ஏற்கனவே பிரச்சனை வந்துச்சு, என்னன்னா மாயா வந்து பில்லே கொடுக்கல அந்த ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு. ஸோ இப்போ வந்து பில்லை எடுத்துட்டு வரணும் இல்லையா, பில்லை எடுத்துட்டு வந்து எல்லாம் படிச்சுட்டு இருக்க ஆளுக்கு உட்காந்துட்டு படிச்சுட்டு பிக் பாஸும் கூப்பிட்றாப்பில் கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு உள்ள போறாளுக்கு. எத்தனை எத்தனைன்னு கேட்கும்போது ஒரு கேள்வி கூட சரியாக பதிலே சொல்லலை, அதனால வந்து இந்த டாஸ்க்கில் தோத்து போயிடுறாங்க. உங்களுக்கே தெரியும் மளிகை சாமான் வாங்கும்போது பிக் பாஸ் சொல்லிடுவாரு கடன் அன்பை முறிக்கும், கரெக்டாக கடனை கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தோத்ததுனால ஒரு பனிஷ்மெண்ட் சொல்கிறார், உங்கள் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தங்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பணும், யாரை செலக்ட் பண்ணுறீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க. ஒருத்தர் வந்து ஒருத்தர் மேலே வந்து பதிலே சொல்லிட்டுருக்காங்க. ஒரு சில பேர் வந்து காரணமே இல்லாமல் விஷ்ணு மேலாம் வந்து பழி சொன்னாங்க, யார் அக்ஷயா சொல்லுது அவர் வந்து போரிங்கே தெரிஞ்ச அந்த வாரம் புள்ளா அப்படின்னு சொல்லுது. அடுத்து நெக்ஸ்ட் அந்த ட்ரெஸ் போடுறப்ப ஒரு வெள்ளை கலர் உள்ள போட்டு வெளியே வந்து கரு இது எல்லோ கலர்ல கோட் போட்டு ஜர்கின் போட்டு அதெல்லாம் ஒரு காரணம் வந்து சொல்லிட்டு போறான். நிறைய பேர் மாயாவை சொன்னாங்க, நிறைய பேர் வந்து விஷ்ணுவும் சொன்னாங்க, மெஜாரிட்டி என்ன விஷ்ணுக்கு தான். இந்த ஜோவிக்கு எல்லாம் சொல்லும் போது ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. ஜோவிக்கு என்ன சொல்லிச்சுன்னா இந்த வாரம் நடந்த ஆக்டிவிட்டிஸ்ல விஷ்ணு எதுவுமே கலந்துக்கல, அதாவது நாங்களாம் நிறைய சண்டை போட்டோம் அவர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு நீங்க சண்டை போட்டா நான் எது சப்போர்ட் பண்ணும், தேவையில்லாத விஷயத்துக்குலாம் நீங்க போய் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, நீங்க நாலு பேரும் போயிட்டு நான் மாதிரி கத்திட்டு இருப்பீங்க, நான் வந்து சப்போர்ட் பண்ணுமா, அப்பெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஜோவிக்கு விஷ்ணுக்கு சண்டை நடந்துச்சு. நடக்கும் போது ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, அது வந்து எப்படின்னா யார் இவன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிச்சா. உடனே காண்ட் ஆகிட்டு வந்துட்டு ஏய் குழந்தை கம்முன் உட்காரு, குழந்தை நான் குழந்தைன்னு சொல்லிடுவேன், குழந்தை கம்முன் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. இதுக்கு காண்ட் ஆயிடுச்சு அந்த குழந்தை உட்காரு ஏய் குழந்தை அப்படின்னு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பேர் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்தை. யாரு இந்த காமெடி எல்லாம் பேச, நான் வேறமே பேசுவேன், ஐயா குழந்தை அப்படின்னு நான் பேசுவேன். குழந்தை ஓடுவோம், ஓடுவ கவலைப்படாத ஓடுவ. அதான் மொக்க பண்றேன் குழந்தைன்ட்டு ஓடுவேன் இரு. இவன் நல்லவனா கெட்டவனானே தெரியல, திடீர்னு இப்படி ஆகுறான் திடீர்னு இப்படி ஆகுறான், யாரையும் நம்பவே முடியல. ஸோ ஃபைனலாக எல்லாருமே விஷ்ணுவை செலக்ட் பண்ணிடுறாங்கப்பா, அதாவது மெஜாரிட்டி விஷ்ணு செலக்ட் பண்ணி ஜெயிலுக்கு அமிச்சிடுறாங்க. விஷ்ணுடைய ஃப்ரெண்ட் யார் பிக் பாஸ் வீட்டில், கூல் சுரேஷ். இப்போ கூல் சுரேஷ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணவோ ஒரு பாருங்களேன், என்ன பில்ல ஒழிச்சு வச்சுன்னு விளாட்டு விளாண்டு விளாண்டு பத்தல கூல் சுரேஷ், சவுண்டு பத்தல, நீ இப்படிலாம் பேச மாட்டியே, பில்ல ஒழிச்சு வச்சு என்னடா விளையாட்டு இப்படியே பேசுவே, அந்த ஐ பிச்சு கத்து. என்ன பிரச்சனை முடியாது. சூனியக்காரி ஆயா வந்துட்டு சவுண்டாக்கு பேசாதீங்க
மெதுவாக பேசுங்க. நீங்கள் எது கேட்குறதுனாலுமே கமல் சார்ட்ட கேட்டுக்கோங்க. என்ன கமல் சார் வந்து உங்கள் வீட்டு வேலைக்காரனா என்ன? இவளுக்கெல்லாம் பண்ணுறத பார்த்தா இந்த கேங் லீடரே வந்து கமல் சார் தான் போல. இவளுக்கு என்னாலும் பண்ணலாம், எதுனாலும் போய் கமல் சார்ட்ட பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாளுங்க. ஆனால் ஒரு ப்ரோமோல் கூட வந்துருந்துச்சு, ப்ரோமோவோ 24% இல்லையோ என்ன பேசிட்டு போல இவளுக்கு. அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், பண்ணிட்டு கடைசியில் வீக்கெண்ட் வரும்போது கமல் சார்ட்ட சாரி சார் அப்படின்னா அவர் விட்டுட்டு போயிருப்பாரு, இதை நம்ம எப்பயுமே பண்ணுற வழக்கம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு பண்ணுறதுக்குலாம் சப்போர்ட் பண்ணுற ஒரே கமல் சார் தான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் தப்பு பண்ணால் கேட்குற மாதிரி அவளுகளையும் கேட்க வேண்டியதானே. இவளுக்கு மட்டும் ஏன் இவர் வந்து இப்படி ஃப்ரீயா விடுறாருன்னே தெரியலையே, வேற காரணங்கள் என்னதான் கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. ஆகுனா கமல் சார்ட்டு பேசுவாங்க, எதுக்கு இருந்தாலுமே கமல் சார் கமல் சார் கமல் சார் பக்கம் பேசி விட்டுறாளு. கமல் சார் தான் பண்ண சொன்னார்ன்ற மாதிரி பண்ணுறாளு. உங்களுக்கு அந்த சூனியா குரூப் கிச்சன்ல இருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அக்ஷயாவும் ஐஷுவும் வராங்க. ஸோ விசித்திரா வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க, அக்ஷயா நீ வந்து ஓன் டிசிஷன் நிறைய எடுப்ப, ஃபர்ஸ்ட் வீக் வந்து போரிங் கண்டெஸ்ட் சொல்லி அதுக்கப்புறம் நிறைய வந்து ஸ்டார்லாம் நீ வாங்கினா நல்லா பர்ஃபார்ம் பண்ண, இப்போ வந்து நீ ஜாலரா அடிக்கிற மாதிரி இருக்கு, டப்பா தட்டிட்டு இருக்க, அவளுக்கு குரூப் போட்டு சேர்ந்துட்டு அவளுக்கு பண்ணுறதுலாம் நீ வந்து டப்பா தட்டிட்டு இருக்க அப்படின்ட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்துட்டு இல்லையே நான் என் கேம் தான் விளையாடிட்டு இருக்கேன், நான் வந்து சப்போர்ட்லாம் பெருசாக பண்ணல அப்படின்ட்டு. அடியே அக்ஷயா நீ இந்த மிச்சர் விக்ரம் அதுக்கப்புறம் வந்து மணி ரவி நான் டூரிஸ்ட்டு நீங்களாம் எங்கே இருக்கீங்கன்னே தெரியல, என்ன பண்ணுறீங்கன்னே தெரியல, அவளுக்கு எதுனா ஒன்று சொன்னால் நீங்கள் கூட சிரிக்கிறீங்க, அவளுக்கு எதுனா பண்ணால் கை தட்டுறீங்க, இதுக்காக போனீங்க ஓனா இண்டிவிஜுவலாக எதனா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், போயிட்டு அவளுங்களுக்கு சொம்பு தூக்கிட்டு இது வந்து விசித்திர சொன்னதையும் விசித்திர சொன்னது தப்புன்ற மாதிரி இவளுக்கு வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பெட்ரூமில் வந்தால் ஜோவிக்க வந்து அழுதுட்டு இருக்குது, அவன் வந்து என்ன குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. உடனடியே வந்து பூர்ணிமா சொல்கிறா, அவன் குழந்தைனா நீ குழந்தையாயிருப்பா, கமல் சாரே ஒரு டைம் சொல்லியிருக்காரு ஜோவிக்காவுக்கு வந்து பயங்கர மெச்சூரிட்டி இருக்கு, அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அந்த அளவுக்கு மூளை இல்லை, ஜோவிக்காவுக்கு தான் இருக்கு, ஏன்னா அவளுக்கு வந்து ஜாக்கி கழட்டு தெரியும், லாரி டயர் மாற்ற தெரியும் அப்படின்னு மாதிரி சொன்னார் மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஓகே எதனா எனக்கு கூப்பிடுங்க. ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே சூப்பர். மூஞ்சே நான் பார்க்க விருப்பப்படல ரெண்டு நாளைக்கு. ஏயா ஃபைனலாக விஷ்ணு வந்து ஜெயில் விட்டாங்க. இதே மாதிரி அப்பா சாமி நான் இங்கேயே இருந்துக்கிறேன், ரெண்டு நாளைக்கு இப்போ மூஞ்சே பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாப்புல. ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க. பிரதீப் இந்த பிக்பாஸ் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமும் இந்த ஒரு வாரமா பிரதீப்பை பத்தி பேசி பேசிதான் இந்த வீட்டில் வந்து டாஸ்கே நடந்திருக்கு, நிறைய சண்டைகளும் போட்டிருக்காங்க. இதுல இருந்து பார்க்கும்போது பிரதீப்பை திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்து உள்ள கொண்டு வருவாங்களா இப்படி ஒரு பக்கம் யோசிக்கலாம். இல்ல அப்படின்னா கமல் சார் பண்ண தப்பு மறைக்கிறதுக்கு பூர்ணிமா அண்ட் கேங் இந்த மாயா குரூப் இருக்கு பார்த்தியா, இவங்க தான் தப்பு பண்றாங்க, இவங்க பக்கம் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி இதுல இருந்து ஒரு திரியோ ரெண்டு பேருக்கு வெளியில போட்டா கமல் சார் பண்ணது தப்பு ஆகாது, அதாவது இவங்க திட்டிடுவாரு, நீங்க பண்ணதான் நான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணதான் தப்பு அப்படின்ட்டு இவங்க வந்து வெளியே போட்டா கமல் சார் நல்லவராயிருவாரு இப்படியும் இருக்கலாம். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர வீக்கெண்ட் எபிசோடுக்கு நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் இதை தான் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே மக்களே, இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். நாளைக்கு ஊருக்கு எதுனா போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நான் லைவ்ல கூட போடுறேன். ஓகேவா, மறக்காம வீடியோ பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணுங்க. திரும்பவும் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நண்பா, ஹாப்பி தீபாவளி. ஸோ எல்லாருமே ஜாலியாக பட்டாசு வெடிச்சு செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ நிறைய குழந்தைங்கள்லாம் இருந்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கும்போது சேஃபாக வெடிங்க ஓகேவா, நிறைய புது ட்ரெஸ் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பெரிய பெரிய ஆக்ட்ரஸோட படம் எப்பவுமே தீபாவளிக்கு வரும் இந்த டைம், அந்த மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ஹீரோ படங்கள் எதுவுமே கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வெளியே பெறுவது இட்ஸ் மீ விஜய், பாய்.